ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவு வச்சு 10 நிமிஷத்துல சூப்பரான பால் பணியாரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த பால் பணியாரம் பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு கெட்டியான இட்லி மாவு எடுத்திருக்கேன். நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு புளிக்க வச்சிருப்போம்ல, அந்த மாவை எடுத்துக்கோங்க. 2-3 நாள்லாம் ஆயிடுச்சுன்னா இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும், அதனால நீங்கள் ஃபஸ்ட் டேயே உள்ள மாவாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ இட்லி மாவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்ததுனால பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையில்லை. அடுத்ததாக ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் எடுக்காமல் சாதாரண பாலாக எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாதாரண பால் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை ஒரு தடவை நல்லா வடிகட்டிக்கலாம். இது கூட வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம பணியாரத்தை பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய மாவு போடணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டாலே போதும், இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். நீங்கள் இட்லி மாவு நல்ல கெட்டியான இட்லி மாவாக சேர்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது, கொஞ்சம் தண்ணியாயிருச்சுன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நல்ல கெட்டியான இட்லி மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதமுள்ள மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். தேங்காய் பாலில் சேர்த்துட்டு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பால் பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்போ மாதிரி இனிப்பு ஏதாவது சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா, இட்லி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.